கலைஞர் நூற்றாண்டின் பிரம்மாண்ட விழா. விழாவில் பங்கேற்ற பிரபலங்கள் யார் யார், தமிழ்நாட்டின் முன்னணி நட்சத்திரங்கள் பங்கேற்காதது ஏன், இது குறித்த முழு விவரங்களை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். கலைஞர் கருணாநிதியின் சாதனைகளை கொண்டாடும் விதமாக திரைத்துறை சார்பில் கலைஞர் நூற்றாண்டு விழா சென்னை கிண்டி ரேஸ்கோர்ஸில் சனிக்கிழமை நடைபெற்றது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் நடிகர்கள், நடிகைகள், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், இசையமைப்பாளர்கள், கவிஞர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் என பெரும்பாலானோர் கலந்து கொண்டனர். தமிழ் சினிமாவின் உச்ச நடிகர்களான ரஜினிகாந்த், கமல்ஹாசன், சூர்யா, தனுஷ், கார்த்தி, சிவகார்த்திகேயன், வடிவேலு, அருண் விஜய், ஜெயம் ரவி உள்ளிட்ட நடிகர்களும், நடிகை நயன்தாரா, நடிகையும் ஆந்திர அமைச்சருமான ரோஜா, இயக்குநர்கள் சங்கர், ப. ரஞ்சித் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களான விஜய், அஜித் மற்றும் இசையமைப்பாளர் ஏ. ஆர். ரகுமான் கலந்து கொள்ளாதது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் கலைஞர் 100வது விழாவுக்கு வருகை தந்தவர்கள், வருகை தராதவர்கள் யார் என்று சமூக வலைதளங்களில் விவாதிக்கப்பட்டு வருகிறது. கலைஞர் நூற்றாண்டை திரையுலகம் கொண்டாடிய நிலையில் நடிகர் விஜய் இந்த விழாவில் கலந்து கொள்வதை புறக்கணித்து விட்டார். அதே போல் நடிகர் அஜித்தும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவில்லை. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு இது தொடர்பாக தகவல் சென்றுள்ளது. கடந்த நவம்பர் 27ஆம் தேதி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் பிறந்தநாள். அந்த நாளில் நடிகர் ரஜினிகாந்த், கமல்ஹாசன், சத்யராஜில் தொடங்கி திரையுலகின் உச்சபட்ச பிரபலங்கள் வரை உதயநிதிக்கு வாழ்த்து தெரிவித்தனர். ஆனால் விஜயும் அஜித்தும் வாழ்த்து தெரிவிக்கவில்லை. அரசியல் தலைவர்கள் டாக்டர் அன்புமணி, திருமாவளவன் உள்ளிட்டவர்களின் பிறந்த நாளுக்கு வாழ்த்து கூறிய விஜய் உதயநிதிக்கு வாழ்த்து சொல்லவில்லை. இது அரசியல் ரீதியாக விமர்சிக்கப்பட்டது. இந்த நிலையில் ஜனவரி 5ஆம் தேதி கனிமொழியின் பிறந்த நாளில் அவருக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறார் விஜய். இதனை கனிமொழி தரப்பு வெளிப்படுத்தியிருக்கிறது. உதயநிதிக்கு வாழ்த்து சொல்லாதவர் கனிமொழிக்கு வாழ்த்து சொல்லியிருப்பதை உதயநிதியின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர். அப்போது விஜய் பற்றி கட்சி நிர்வாகிகள் சொன்னதை உதயநிதி ஸ்டாலின் காது கொடுத்து கேட்டுக் கொண்டுள்ளார். இது ஒருபுறம் இருக்க, கலைஞர் நூற்றாண்டை திரையுலகம் சனிக்கிழமை கொண்டாடியது. இந்த விழாவில் கலந்து கொள்வதையும் புறக்கணித்து விட்டார் விஜய். அதே போல் நடிகர் அஜித்தும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவில்லை. அஜித்தாவது வெளிநாட்டில் இருக்கிறார், அவர் வரவில்லை. ஆனால் விஜய் சென்னையில் இருந்து கொண்டே அவர் பங்கேற்காதது ஏன் என உதயநிதிக்கு கேள்வி எழுந்துள்ளதாகவே தெரிகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு உதயநிதியை சந்தித்த அவருக்கு நெருக்கமான 2 இளம் அமைச்சர்கள் ரஜினி, கமல் எல்லாம் கலந்து கொள்ளும் போது, அவர்களை விட விஜய் என்ன பெரியவரா, உங்களுக்கு வாழ்த்து சொல்லாத விஜய் கனிமொழிக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறார், இது என்ன கதை, உங்களிடம் நெருக்கமாகத்தானே இருந்தார், இப்போது ஏன் இப்படி நடந்து கொள்கிறார், வரவில்லை என்பதை கூட அவர் தெரிவிக்கவில்லை, என்னால் நிகழ்ச்சிக்கு வர முடியாது என்று ஒரு முறை தொலைபேசியில் சொல்லி இருக்கலாமே, அப்படி சொல்லி இருந்தால் பிரச்சனை இருக்காது அல்லவா, இன்று நீங்கள் தான் கலைஞர் விழாவை நடத்துகிறீர்கள் என்று தெரிந்தும் அவர் வரவில்லை, அப்படி என்றால் உங்களை அவமானப்படுத்த வேண்டிய இப்படி செய்கிறாரா, அவர் அரசியலுக்கு வர பிளான் போடுகிறார், அதனால் உங்களை சீண்டி பார்க்கிறாரா, என்ன செய்யலாம் என்று சொல்லுங்க சார் என்றெல்லாம் உதயநிதியிடம் விஜயை பற்றி பற்ற வைத்துள்ளனர். இதன் அர்த்தத்தை புரிந்த உதயநிதியும் விஜய் பற்றி அமைச்சர்கள் மற்றும் திமுக இளைஞரணி முக்கியஸ்தர்கள் சொன்னதை கேட்டுக்கொண்டு புன்முறுவலோடு சென்றுள்ளார். இது ஒருபுறம் இருக்க, இனி சிங்கப்பாதை தான் என்கின்ற முடிவிற்கு விஜய் வந்துவிட்டார் என்கிறார்கள் அவருக்கு நெருக்கமானவர்கள். கலைஞர் 100வது நிகழ்ச்சியை விஜய் புறக்கணித்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது என்று கூறுவதை விட சரியான முடிவை அவர் எடுத்திருக்கிறார் என்கிறார்கள் விஜய்க்கு நெருக்கமானவர்கள். தன்னுடைய விஜய் மக்கள் இயக்கத்தை தீவிரமாக அரசியலுக்கு அழைத்து வந்து கொண்டிருக்கும் விஜய் இனி எந்த அரசியல் கட்சி விழாக்களிலும் பங்கேற்க போவதில்லை என்கின்ற முடிவை எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. சமீபத்தில் திமுக அரசின் மீதான சில விமர்சனங்களை கூர்ந்து கவனிக்கும் விஜய் இது போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்றால் தன் இயக்கத்தின் செயல்பாட்டை அது பாதிக்கும் என்று அவர் விரும்புகிறார். நடிப்பு வேறு, அரசியல் வேறு என்று இரு நிலைப்பாட்டை இனி விஜய் எடுக்க போவதில்லையா, மாறாக இரண்டிற்கும் ஒரே நிலைப்பாட்டை எடுக்க போகிறார் என்று பேசப்படுகிறது. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் களம் காண்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி வரும் அவர் எந்த ஒரு கட்சி சார்ந்த நிகழ்வுகளிலும் பங்கேற்காமல் தான் தனியானவன் என்பதை வாக்காளர்களுக்கு சொல்ல முயற்சித்துள்ளார் விஜய். விஜய் எடுக்கும் இந்த முடிவு உண்மையில் அவருக்கு பெரிய அளவில் கை கொடுக்கும் என்று நம்புகிறார்கள் அவரது அபிமானிகள். விஜயின் இந்த நிலைப்பாடு அரசியலில் திமுகவிற்கு சாதகமா பாதகமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.